திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். கேரள மாநிலம் கொச்சியில் இசை கச்சேரி கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழப்பு, 40 மேற்பட்டோர் காயம், 3 பேரின் நிலை கவலைக்கிடம். ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 74 விழுக்காட்டிற்கும் அதிக வாக்குகள் பதிவு. ஓரிரு வன்முறை சம்பவங்கள் தவிர வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உத்தரகாண்ட் சுரங்க விபத்தில் சிக்கியவர்களை மீட்பதில் நீடிக்கும் தாமதம். சுரங்கத்தில் துளையிட உதவிய ஆகர் இயந்திரம் முற்றிலும் சேதம். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி அதிகாலையில் ஏற்றப்பட்ட பரணி தீபம், மாலை நடைபெறவுள்ள மகாதீபம் நிகழ்ச்சிக்கு விரிவான ஏற்பாடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறாத ஆவணமாக உள்ளது, தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கருத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக இளைஞரணி 2வது மாநாடு, வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களின் பணிகள் குறித்து ஆலோசனை. தமிழ்நாட்டில் வரும் 1 தேதி வரை மழை நீடிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆதித்யா L1 விண்கலம் ஜனவரி 7 தேதி லெக்ராஞ்சியன் புள்ளி சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்படும், இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே இன்று 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி, தொடரில் முன்னிலை பெற இந்திய வீரர்கள் முனைப்பு. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.